அமெரிக்காவை சார்ந்த பெண் கவிஞர் லூயிஸ் கிளாக் எழுபத்தி ஏழு வயது கொண்ட இவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசுக்கு தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்த விருதுக்காக தேர்வு செய்யப்படும் முக்கியமான பெண்மணி ஆவார் இவர் ஐரோப்பிய நாடான ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன மருத்துவம் வேதியியல் இயற்பியல் துறைகளுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டன நேற்று இலக்கியத்திற்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்காவை சார்ந்த பெண் கவிஞர் லூயிஸ் கிளாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்வீடன் அகாடமியின் நிரந்தர செயலர் மேட்ஸ் மால்கம் தெரிவித்தார் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் பிறந்த லூயிஸ் கிளாக் ஏல் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் முதன் முதலாக பர்ஸ்ட் பான் என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டார் அதன் பின் அவரது படைப்புகள் வாயிலாக அமெரிக்காவின் புகழ்பெற்ற சமகால இலக்கியவாதிகளில் ஒருவராக உயர்ந்தார் லூயிஸ் கிளாக் த ட்ரையம்ப் ஆஃப் ஆக்ட் அச்சில்ஸ் என்ற பனிரெண்டு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டார் வெளிப்படையாகவும் எந்தவித சமரசத்திற்கு இடமளிக்காமலும் அவரது கவிதைகள் இருப்பதால் நோபல் பரிசுக்கு அவர் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லூயிஸ் கிளாக் ஏற்கனவே அமெரிக்க கலைக்கூடத்தின் தங்கப்பதக்கம் தேசிய மனிதநேய விருது உள்ளிட்ட விருதுகளை தன் கவிதைகளுக்காக பெற்றுள்ளார் அவருக்கு நோபல் பரிசுடன் எண்பது லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது சிசி செய்திகளுக்காக உங்கள் இளங்கோ நன்றி வணக்கம்